ஐ லாஸ்ட் இட் வென் ஹி செட் கை ஸ்கில்ஸ் புண்ணு ஸ்கில்ஸ் எப்பவும் என் கெரியர் அசிங்கப்படுத்தினானோ தட்ஸ் இட். உங்க அம்மாக்கு ஸ்கூல்ல யாரோ சொன்னது மூலமா தான் நீ விஷால் கூட எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன்னு தெரியும். நிறைய மிஸ்ஸுங்க பார்த்துட்டு சொல்லி எங்க அம்மாவும் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க. நல்லா பெருமையா ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த சந்தோஷம் முடிஞ்சோடனே நான் இப்படி போய் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அம்மா கேம்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல எங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்க. ஓ கூப்பிட்டாங்களா, போ போறியா, போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு ஓ அப்படின்னு அந்த வீடியோ காமிச்சேன். பேக்ல இருந்தது எடுத்து காமிச்சேன். ஐயோ என் பையன் இன்னும் எத்தனை விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கானோ, எத்தனை இதை வச்சிருக்கானோ. வாழ்க்கையில முதல் முறையா ஒரு அச்சீவ்மெண்ட்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆனா அப்படி நினைச்ச அடுத்த நாளே ஐ காட் அ த்ரெட்னிங் கால். ஒருத்தன் ஃபோன் பண்ணி குளம் இரட்டல் விட்டுட்டு இருந்தான். மார்னிங்கே மைண்ட் ஃபக் பண்ணாலும் வி ஹேட் அதர் திங்ஸ் டு டு. ஸ்டோர் ஓபனிக்கு எங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு, பட் இங்க அது மேட்டர் இல்ல. சென்னையோட டெக்காத்லான் அந்த பிராண்ட் அம்பாஸ்டர் ப்ரோ, நாங்க இந்த பிராண்ட் அம்பாஸ்டர் பத்தி மட்டும் பேசிட்டு சொல்லட்டுமா ப்ரோ? உங்ககிட்ட பேசிட்டு அவங்ககிட்ட இன்னும் அதை அவங்களே இன்னும் டிஸ்கஸ் தான் பண்ணிருக்காங்க. அவங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொன்னா ஓகே ஓகே, அது உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல? இல்ல இல்ல, அது வில் பி ஓகே, பட் நாங்க அண்ணா பேசிட்டு சொல்லுவோம். அதான் வாயும் மூடுறோம். ஏன் இருக்கணும், எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா? காணாமே ஏன்னு ஒரு ரீசன் சொல்லு. இதுதான் ப்ரோ ஆயிட்டு இருக்கோம். ரீஷா பாட்டு வந்துட்டு பெப்சிக்கா கோக்கா இதுக்கும் வந்துட்டு பிராண்ட் அம்பாஸ்டர். இன்ஸ்டால எவ்வளவு ப்ரொமோஷன் பண்றாங்க? ஓகே, அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. அண்ணா கிட்ட வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான கொடுக்குற மாதிரி இப்படி கொடுத்துட்டு அதை நானே பிடிங்க போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் இருக்கிற கடுப்பில் பிடிங்க பாரா எங்களா. குட் ஒன் குட் ஒன் மரியாதையா நீங்க எல்லாம் ரெண்டு பேர் சோல் வாங்கி தரீங்க எனக்கு. இவ்வளவுதான் பண்ணி பார்க்கணும்ன்ற ஒரு urge இருக்கு. ஒருவேளை அந்த தோல் இப்படி ஹார்டா இருக்கிறதுனால அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன என்ன பண்றதப்ப உடைச்சிட்டீங்கன்னா நம்ம மேல இருக்கிற உச்சக்கட்ட விருப்பில் ஒருத்தன் ட்ரிகர் ஆகி ஒரு பாட்டாவே பாடி போட்டிருக்காங்க. புரியணும் கேட்டாச்சு திருந்தணும், இல்லாட்டி ஃபியூச்சர்ல வருந்தணும், வத்திகள் நினைவில் இருக்கணும், இனி கொஞ்சம் நாள் நடுங்கணும், உனக்கு இருக்கு மண்டக்கணும், ஆனா கண்டென்ட்ல ஒரு வேகணும். ஏய் காய்ஸ் ஏய் காய்ஸ் ஆனா இல்ல நம்மள காச்சு பண்ணிருக்கான். ஹை டாலன்ட் எனக்கும் So we conducted an experiment. I'm going to prove you how society influences parents. நான் காமிக்கிற இறிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சொசைட்டில எது இருக்கதே ஹையஸ்ட் வேல்யூபிள் ஜாப்னு நினைக்கிறீங்க? ஐடி தான். ஐடி டாக்டர். அஞ்சு ஆறு பேர்ட்ட கேட்டோமா, அவன் ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா எடிட்டர் தான் மாசான வேலை அப்படின்னு நினைச்சிருக்கா, டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேன். எடிட்டர் ஆகணும்னு நினைச்சா டாக்டர் தான் மாசான வேலை நினைச்சிருக்கா, டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் அவனே ஒருத்தர டிசப்பாயிண்ட் தான் பண்ண போறேன். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வேலைனா ஜானி சின்ஸா தான் இருக்கணும். அது நீ உனக்கு பிடிச்சதை பண்ணி டிசப்பாயிண்ட் பண்ணு. வை நாட், என்னடா நான் சொல்றது? நெவர் டிசப்பாயிண்ட் யுவர் வைஃப்.
வீட்டுக்கு போற வழியில திருப்பி அந்த கால் வந்துச்சு. பட் திஸ் டைம் he went for guys kids jaadi madam ellathayum otta ala fight panna vetirume saachirume appdin meratraanga ne vechupom appo avanga nama career guys kids asinga paduthnaangalo ha ra namo periya position ponu appa we influence people la appo nama ideology we make it nama andalukku or periya edathukku poiittu 50,000 students kitta irukom adutha generation nama ideology appadi dhaan nama jeikka mudiyum I lost it when he said guys skills punda skills eppo avan கேரியர் அசிங்கப்படுத்தினானோ ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஐ வில் ரீச் ஹைட்ஸ் அண்ட் ஐ வில் பி கம்மிங் ஃபார் யூ திங்கு தாக்க தாக்க தூண்டி போட்டு தூக்க வச்சு காமிக்கணும் லாஸ்ட்ல உடச்சு உடச்சிட்டு காமிக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து நம்ம கடைசியில் உடச்சிட்டுன்றதுக்காக தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதனால டிசப் பண்ண அப்படியே வெளியே போயிடுவாங்க இல்லை ஃபுல்லாகவே போட்டுடுறேன் நான் அப்படியே இப்போடி இப்போடி கிராஷ் பண்ணுவோம் பாவி அதாவது இனிமே இது வந்துட்டு தேங்காய் உடைக்கிறது இல்லை தேங்காய் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல